காலமான பஞ்சு அருணாச்சலம் குறித்த நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார் செய்தியாளர் கணேஷ். திவ்யா, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் ஒரு திரைக்கதை ஆசிரியராக தயாரிப்பாளராக முத்திரை பதித்தவர். அதையெல்லாம் மீறி மக்கள் மனதில் அவர் பதிந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய பாடல் வரிகள். 1965 கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய உதவியாளராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். கண்ணதாசன் அவர்களுடைய தம்பி மகன், மருமகனாக இருந்தார். அதன் பிறகு அவரோடு பணியாற்ற தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் திரைத்துறையில் அவர் வந்து கால் பதித்தவர். அவர் இந்த நேரத்தில் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் மூத்த நடிகர் திரு ராதாரவி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ராதாரவி, நீங்கள் பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர். உங்கள் இருவருக்குமான நட்பு அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் பஞ்சு அருணாச்சலம் அவர்களை பற்றி நீங்கள் சொல்ல விரும்பும் விஷயங்கள்? நீங்க முதல்ல அவரு என்னுடைய நண்பர்னு சொல்லாதீங்க. எனக்கெல்லாம் அவர் வந்து ரொம்ப சீனியர், குருநாதர் மாதிரி அவர் எங்களெல்லாம் வளர்த்து விட்டவர்ல. அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. குரு சிஷியன் படத்துல அண்ணனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன் அண்ணாமலையில கூட எந்த ரஜினி சார் படமா இருந்தாலும் அந்த டைம்ல அவருடைய டச் இல்லாத வந்து ஸ்ட்ரைட்டரு பேரும் இல்லாம கூட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய படத்துக்கு. ராஜாதி ராஜா எல்லாம் அவர் எழுதி கொடுத்த படம். அதனால பஞ்சன் வந்து இஸ் த சீனியர் மோஸ்ட் மேன். இப்ப ஃபீல்ட்ல நமக்கு ஒரு பெரிய லாஸ் என்னன்னா, அவர் அவ்வளவு உடம்பு சரியில்லைன்னா கூட சேம்பர்ல வந்து இந்த தமிழ் புடிச்சர் கவுன்சில் வந்து எலெக்ஷன்ல வந்து நின்று அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல அவருக்கு நிகர் அவர் தான். மேலும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இயக்குனர் பாரதி ராஜா அவர்களும் அவர் வந்து இந்த படைப்பாளின்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு பேசிய ஆரம்பிச்சாச்சு, இனிமேல் என்ன செய்யறது எப்படின்னா அதை ஒன்னாக்கிறது நல்லதுங்கன்னு சொல்லும் போது நானும் இயக்குனர் பாரதி ராஜா பஞ்சண்ணன் வீட்டுலதான் போய் சந்திச்சோம். பஞ்சண்ணன் தான் சொன்னாரு, இப்படி நம்ம பிரிஞ்சு இருக்க வேணாம், எல்லாரும் ஒன்னா இருங்க, ஒன்னா இருக்க கத்துக்க அதான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெருந்தன் வெளியே ரொம்ப பேருக்கு தெரியாது. அவரு தான் மூவ் பண்ணாரு, ஆக்சுவலா மோட்டிவேட் பண்ணதே அவரு தான். அண்ட் ஒன் மோர் திங், காமெடி சென்ஸ் அவர்கிட்ட இல்லாத காமெடி சென்ஸ் கிடையாது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நாங்களாம் நடிக்காத படம் கூட நீங்க கல்யாண ராமன் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு காமெடி சென்ஸ் உள்ளவர் அவர் பஞ்சண்ணன். நல்ல பாடலாசிரியர், ஏன்னா கவியரசுடைய இருந்தவர், கவியரசுடைய உறவினர் வேற. அதனால டெஃபினட்டா அவருக்கு வந்து எல்லா டேலண்டும் உள்ள ஒரு மனிதன், பெரிய ப்ரொடியூசரு. அவருடைய மகன் சுப்பு வந்து இப்ப நடிச்சுக்கிட்டு இப்ப வந்துகிட்டு இருக்காருன்னா அதெல்லாம் அவருடைய பிளட் இன்னட். அதனால பெரிய ப்ரொடியூசரு, பயப்பட மாட்டாரு. என்ன நட்டமானாலும் லாபம் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புத இதயத்தை நாம் இழந்து விட்டோம். இது தமிழ் உலகத்திற்கு பெரிய இழப்புன்னா எல்லாரும் சொல்லுவோம், அது வந்து இறந்த உடனே சொல்லுவாங்க பொதுவா. ஆனால் உண்மையான இழப்பே இவர் தான், அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா பல பேரை வளர்த்து விட்டவர் அவர். அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் நாங்க செஞ்சதுனால தான் நான்லாம் இன்னைக்கு ஞாபகத்துல என்ன வச்சு இன்னும் என்ன படத்துல கூப்பிடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஓரத்தில் அவரும் ஒரு காரணம். தூயவன் சார் கூட இருந்து நிறைய அவருக்கு ஹெல்ப் பண்ணி விட்டுருக்காரு அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என் குடும்பத்தின் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி திரு ராதாரவி. கார்த்திகேயன், ராதாரவி அவர்கள் சொன்னதை போல மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்தவர். நஷ்டம் வந்த போதிலும் வெற்றி வந்த போதிலும் ஒரே மாதிரியாக அதை எடுத்துக்கொண்டு திரைப்பயணத்தை தொடர்ந்த ஒரு மாமனிதர். இன்றைக்கு இருக்கக்கூடிய திரையுலக ஜாம்புவான்கள் பலர் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் தான். இசையமைப்பாளர் இளையராஜாவில் தொடங்கி பல ஜாம்புவான்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவராக அவர் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் அவர்களுடைய ஆரம்ப கால பல வெற்றி படங்களை கொடுத்தவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான். தயாரிப்பாளராகவும் சரி, எழுத்தாளராகவும் சரி, ஸ்கிரீன் பிளே ரைட்டராகவும் சரி, திரைக்கதை ஆசிரியராக பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்து அவர்களை கைத்தூக்கி விட்டவர், அவர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் கமர்ஷியல் ஃபார்முலாவில் காமெடி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு இன்கிரீடியண்டாக பார்க்கப்படுகிறது. அது
பஞ்சு அருணாச்சலம் அவர்களுக்கு இயற்கையாகவே வாய்த்த ஒரு விஷயமாக இருந்தது. அதே போல பல காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்தவர் அவர். 1965 அவர் பாடலாசிரியர், ஒரு பாடல் உதவி ஆசிரியராக வந்திருந்தாலும் கூட அவருடைய பாடல்களை பொறுத்தவரையில் 6 to 60 வரை படத்தில் கண்மணியே காதல் என்பது போன்ற பல்வேறு காதலை சொன்ன பாடல்களாக இருந்தாலும் சரி, தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்முடன் இணைப்பில் இயக்குனர் நடிகர் வெங்கட் பிரபு அவர்கள். வெங்கட் பிரபு அவர்கள், சற்று முன்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்ட சில கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல வந்து அவங்க வைக்கப்படுவாங்க, செயம்பாம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க நாளைக்கு காலையில வந்து இன்னைக்கு கரெக்டா ஃபியூனரல் எல்லாம் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு காலையில உங்களுக்கு சொல்றோம். பல சரித்திர நாயகர்களை உருவாக்கினவர் அவரு. இன்னைக்கு பல சகாப்தமும் ஒரு புதிய ஒரு சினிமாக்கு, ஒரு கமர்ஷியல் சினிமாக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருந்தவர். அவருடைய இழப்பு வந்து இந்த திரையுலகம் வந்து மிகப்பெரிய இழப்பு. எங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கும் சரி, இயக்குநர்களுக்கும் சரி, அவர் ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் பவரா இருந்தாரு. கண்டிப்பா சுப்புவுக்கு ஏற்பட்ட இழப்பு வந்து பெரிய இழப்பு. ஒரு தந்தையை எந்த அளவுக்கு ஒரு மகன் பார்க்க முடியுமோ அதை விட சிறப்பா வந்து சுப்பு வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருந்தாரு. அத்தனை மருத்துவ வசதிகள் எல்லாம் செஞ்சாரு. அதையெல்லாம் மீறி இன்னைக்கு நம்மளெல்லாம் அவர் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா அந்த அம்மாக்கும் சுப்புக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் அவருடைய இழப்பை தாங்கக்கூடிய சக்தி அந்த இறைவன் வழங்கணும். பட் அதே நேரத்தில் அவங்களும் அமெரிக்காலேருந்து வர வேண்டி இருக்கிறதுனால 6 வரைக்கும் இறுதி மரியாதையை செய்வர்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கார்த்திகேயன் வெங்கட் பிரபு அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு மிகச்சிறந்த பண்பாளராகவும் இளைஞர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரண புருஷனாகவும் திகழ்பவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவரை போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சினிமா கலைஞராக வர வேண்டும் என்பதுதான். இதற்கு முன்பாக நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எஸ் பி முத்துராமன் அவர்கள், ராதாரவி அவர்கள் போன்ற மூத்த கலைஞர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களைப் போல அவர் இன்றைய இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த சினிமாவில் மிகச்சிறந்த வழிகாட்டியாக திகழக்கூடியவர். ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்பில் தான் அவர் திரைப்படங்களை தயாரிக்க தொடங்கினார். அதுல பிரச்சனைகள் வந்த பிறகுதான் பிஏ ஆர்ட்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமாக திரைப்படங்களை தயாரிக்க தொடங்கினார். அவர் தயாரித்த மிக முக்கியமான திரைப்படங்களாக நம்ம என்ன சொல்லலாம்? அவருடைய தயாரிப்பை பொறுத்தவரையில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டதை போல பிரியா, ஜப்பானில் கல்யாணராமன், 6 to 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், நிறைய வெற்றி படங்கள். இன்னும் சொல்ல போனால் ரஜினி, கமல் ஆகிய உச்ச நட்சத்திரங்களின் ஆரம்பகால வெற்றி படங்கள் அனைத்துமே இவருடைய தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். தயாரிப்போ அல்லது திரைக்கதை, கதை, பாடல்கள், இயக்கம் என்று இவருடைய பங்களிப்பு இல்லாத வெற்றி படங்கள் இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறது போன்ற ஒரு காலகட்டம் என்பது தமிழ் சினிமாவில் இருந்தது. மிக முக்கியமாக 70s, 80s என்பது பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தமிழ் சினிமாவில் கோலோச்சிய தமிழ் சினிமாவின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலருக்கு தெரியாது. ஒவ்வொரு வெற்றி படத்திலும் அவர் ஏதாவது ஒரு பங்களிப்பை நிச்சயமாக கொடுத்திருப்பார். மிக முக்கியமாக அவருடைய பாடல்கள் காலத்தால் அழியாத பாடல்களாக இருந்தன. நீங்கள் கேட்டதை போல அனைத்து வெற்றி படங்களிலுமே அவருடைய பங்களிப்பு இருந்தது. கணேஷ், இவருடைய படங்கள் குறித்து நம்ம பேசும்போது இவர் குறித்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதநேயமிக்க ஒரு மனிதர், சமூக சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய படங்கள்ல எந்த அளவு இந்த விஷயங்கள் எல்லாம் பிரதிபலித்திருக்கின்றன? அவருடைய படங்களை பொறுத்தவரையில் அவர் எழுத்தாளராக பணிபுரிந்த திரைப்படங்களில் நிறைய சமூக கருத்துக்களை சொன்ன ஒருவராக இருந்தார். அவருடைய படங்களை பொறுத்தவரையில் அவருடைய படங்களை பொறுத்தவரையில் எழுத்தாளராக அவர் பணிபுரிந்த படங்கள், தயாரித்த படங்கள் அனைத்திலுமே அவர் சமூக கருத்துக்களை, அந்த காலகட்டத்திற்கு தேவையான கருத்துக்களை, நிறைய கம்யூனிச கருத்துக்கள், அவருடைய தொழிலாளர்களின் போராட்டங்கள் என்று நிறைய கருத்துக்கள் அவருடைய திரைப்படங்களில் இருந்தது. அவை எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாவோடு கலந்து சொன்னதுதான் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சமூக கருத்துக்கள் இருந்தாலும் கூட அது மக்களை சரியாக சென்றடையும்படி ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாவில் அதை ஒரு கரெக்டான ஒரு பேக்கேஜாக கொடுத்தவர் அவர். காமெடி, சண்டை காட்சிகள், பாடல்கள் என்று ஒரு கரெக்டான ஒரு பேக்கேஜாக அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். 60s வெளிவந்த அந்த சாரதா திரைப்படத்தில் அவர் எழுதியக்கூடிய அந்த பாடல் அவரே குறிப்பிட்டு சொல்கிற போது, நான் எதிர்பாராத விதமாக எழுதிய ஒரு பாடல் பின்னால் ஒரு தேசிய கீதமாக மாறும்னு நான் நினைக்கிற, எல்லா திருமண வீடுகளிலையும் அந்த பாடல் ஒழிக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்கிறார். அந்த மருமகளே மணமகளே வாவாங்கிற திரைப்பட பாடல், திரைப்பட பாடல்கள் எழுதுகிற போது அவர் என்ன மாதிரியான உத்திகளை கையாண்டார், என்ன மாதிரியான பாடல்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறார்? கார்த்திகேயன், இந்த கேள்விக்கான பதில்களை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த தருணத்தில் நம்முடன் ராதிகா சரத்குமார் அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். இந்த நேரத்தில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களை பற்றி நீங்கள் சொல்ல விரும்பும் விஷயங்கள் என்ன?
வணக்கம். பட் எனக்கு ரொம்ப 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 அதிர்ச்சியில இருக்கேன். ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போய் அவரோட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியா இருந்தாரு. என் மகளோட திருமணத்துக்கு ரூம் எல்லாம் போட்டு நேத்து தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க ரூம் எல்லாம் அவருக்கு. நான் வந்து காலங்காத்தால எழுந்து வர முடியாது, நான் அங்க வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் என்னுடைய அவர் கூட தொடர்பு அப்படின்னு சொன்னால் போக்கிர ராஜா படத்தப்பத்துல இருந்து எனக்கு அவர் நல்ல பழக்கம். சினிமா யாருக்காக எடுக்கிறோம் அப்படிங்கறது ஒரு ரொம்ப ஒரு தெளிவு மனப்பான்மை உள்ளவர் அவர். ஒரு ரைட்டர் யாருக்காக சினிமா எடுக்கிறோம், யாரு பாக்குறாங்க, யாரு எந்த விதத்துல ரசிப்பாங்கன்னு ரொம்ப தெரியும். வெரி வெரி நாலெஜபிள், ரொம்ப ஹியூமரஸ் பர்சன். அந்த டைம்ல இருந்து தெரியும். அப்புறம் மணமகளை வாங்குற ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணாரு. அவங்க பேனர்ல நிறைய படம் பண்ணிருக்கேன். அந்த படம் இன்னும் கொஞ்சம் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எனக்கு அவங்க குடும்பத்து அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி தான் என்ன ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன அவ்வளவு நல்லா கவனிச்சுப்பாங்க. வீடு கிட்ட இருக்கிறதுனால அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறதோ இல்லாட்டி அவங்க எங்க வீட்டுக்கு போற அந்த ஒரு தொடர்பு இருந்தது. அவர் இண்டஸ்ட்ரியில பெரிய நடிகர்களை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போற ஒரு 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 பாக்கியம்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு திறமைன்னு சொல்லலாம். இது ரெண்டும் அவர்கிட்ட இருந்தது. ரஜினி சார் போல இல்ல கமல் சார் படங்களுக்கு எவ்வளவு வித்தியாசமான படங்கள் அவருக்கு ரேஞ்சே வந்து நீங்க மெஷரே பண்ண முடியாது. ரொம்ப அடாப்டபிள், இன்னும் ஒரு குழந்தை மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ஆவலா இருக்கிற ஒரு ஒரு நல்ல மனிதரை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில அவர் மாதிரி இன்னொருத்தரை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவரிடமிருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? அதாவது ஸ்கிரீன் பிளேங்கிறது ஹேஸ் டு பி வெரி சிம்பிள் அண்ட் இட் யாருக்கு சேரணுமோ அந்த விஷயம் அவங்க கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்றது எனக்கு அவர் சொல்லி கொடுத்ததுல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட்ஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாரு. அது சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம், மேக் இட் சிம்பிள். அதான். நன்றி நன்றி திருமதி ராதிகா, இணைப்புல வந்து உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கணேஷ், நம்ம ஏற்கனவே பாடல்கள் பத்தி கேட்டுட்டு இருந்தோம். பஞ்ச அருணாசலம் எழுதிய பாடல்கள்ல மிகச்சிறந்த பாடல்களாக இப்பவும் பிரபலமாக இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் எதுன்னு நீங்க சொல்லலாம்? அவருடைய பாடல்களை பொறுத்தவரையில் அவருடைய காதல் பாடல்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் கூட ஒலிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. ஏன்னா அவர் அன்னக்கிளி திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையுமே அவர் தான் எழுதியிருந்தார், இளையராஜாவை அறிமுகப்படுத்தியிருந்தார். அதன் பிறகு இளையராஜா அவர்களுக்கும் அவருக்குமான அந்த வெற்றி கூட்டணி என்பது பல படங்களில் எண்ணற்ற படங்களில் தொடர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமாக இன்றைக்கும் கூட இரவு நேரங்களில் அல்லது வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது எஃப்எம்ல தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொன்னால் காதலின் தீபம் ஒன்று மிகச்சிறந்த ஒரு காதல் பாடலாக இன்றும் கூட திகழ்கிறது. அதே போல மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, இப்படி பல பாடல்களை சொல்லலாம். மிக முக்கியமாக 6-60 வரையில கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, இப்படி பல பாடல்கள் காலத்தால் அழியாத பல பாடல்களை இளையராஜா அவர்களோடு இணைந்து கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். இளையராஜா அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்தார். ஏன்னா இளையராஜா அவர்கள் இசையமைக்கும் பொழுது அவருக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கருத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக சினிமா வாழ்க்கையில மிக முக்கியமான படம் அன்னக்கிளி. என்ன அன்னக்கிளி படப்பிடிப்பு பாக்குறதுக்காக தெங்கு மராட்டாங்கிற ஒரு கிராமத்துக்கு போனப்பதான் அண்ணன் சிவகுமார் என்ன பழக்கமானது. அந்த பழத்தை வச்சு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். அப்போ இருந்து பஞ்சரன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய ஒரு வெல்விஷர். ஒரு முறை நான் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தப்போ ஏடிஎம்ல அவரை பார்த்து அண்ணா ஒரு அண்ணா எனக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு சொல்லுங்கன்னு அப்படின்னு உடனே வந்து பாயும்புலி படம் ரஜினி சார் படத்தில் வந்து ஒரு சின்ன வில்லன் கேரக்டருக்கு அப்படின்னு உடனே கூப்பிட்டு எஸ்டிஎம் சார் கூப்பிட்டு வாய்ப்பு கேட்டு அடுத்த நாளே ஷூட்டிங். அப்படி ஒரு அன்பானவர். அவருடைய வசனத்தில் நிறையா படம் நடத்திருக்கேன், ஜப்பானி கல்யாண ராமன் அந்த மாதிரி சொல்லிட்டு. அதை விட அந்த குடும்பமே நெருக்கமான பழக்கம், ரொம்ப வருத்தமா இருக்கு. நடிகர் சத்யராஜ் திரு பஞ்ச அருணாச்சலம் குறித்த நினைவகளை பகிர்ந்து கொண்டதை பார்த்தும், கணேஷ் அவருடைய இறுதிச் சடங்கு குறித்து
நாளை காலை அது குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ஏற்கனவே இயக்குனர் வெங்கட் பிரபு வந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறாரு. பஞ்ச அருணாச்சலம் காலமாக இருக்கிற இந்த நேரத்துல அவருடைய உழைப்பு என்பது இறுதி நாள் வரை எப்படி இருந்தது? அவர் இறுதி நாள் வரையில கூட பல விழாக்கள்ல தொடர்ந்து பங்கேற்றார். ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் போன்ற பல விழாக்கள்ல சில நாட்களுக்கு முன்பாக அவர் உடல்நலக்குறைவு காரணமாக வீட்டிலேயே இருந்த நிலையில் இருந்தார். ஆனால் அதற்கு முன்பாக வரையிலும் கூட சினிமா நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று இளைஞர்களை ஊக்குவித்து வாழ்த்தும் ஒரு ஒரு சிறந்த பண்பாளராக அவர் இருந்தார். இறுதி வரையில சினிமா திரைத்துறையில இந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனிதரை பார்க்க முடியாது. ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு உடல்நல குறைவாக அவர் இருந்த பொழுது அதனால வந்து பார்த்தபோது நான் நல்லாயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் என் மனைவி என்னுடைய மகன் டாக்டர் ரமேஷோட திருமணத்துக்கு அழைக்கிறதுக்காக வந்தோம். நான் தயாராகி வந்துடுவேன், நான் தெம்பாக வந்துடுவேன்னு சொல்லி சொன்னபடியே ஏவிஎம் ராஜேஸ்வரிக்கு வந்து கலந்து கொண்டார். அவருடைய மகன் சுப்புவும் தந்தையை அடி ஒற்றி சிறப்பாக பணிபுரிந்துருக்காரு. திரைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு இது. அருமையான மனிதர். விகடனில் அவர் எழுதுகின்ற தொடர் வந்து நிறைய விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ளும்படியா இருந்தது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். தற்போது எழுத்தாளர் ரவி தமிழ்வாணன் அவர்கள் பேசியதை பார்த்தோம். அவர் குறிப்பிட்டதை போல எழுத்தாளராகவும் முத்திரை பதித்தவர். ஒரு பத்திரிகை தொடர்களின் மூலமாகவும் கூட சினிமா பற்றிய புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய ஒருவராக அவர் இருந்தார். நீங்கள் குறிப்பிட்டதை போல அவர் கடைசி வரையில் இறுதிக்காலம் வரையில் தொடர்ந்து சினிமா உலகோடு தன்னுடைய தொடர்பை முதுமை காரணமாக துண்டித்துக் கொள்ளாமல் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இளைஞர்களுக்கு வழிகாட்டி, இன்னும் சொல்ல போனால் பல திரைப்படங்கள்ல டிஸ்கஷன்ஸ்ல இந்த கதை எப்படி போக வேண்டும், இதற்கு அடுத்த கட்டம் இந்த கதையில எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸை கூட பல இளம் இயக்குநர்கள் எழுத்தாளர்களுக்கு அவர் தொடர்ந்து சொல்லி வந்தவராக இருந்தார். ஒரு குறிப்பிட்ட கமர்ஷியல் ஃபார்முலா திரைப்படங்களில் வரும் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 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 சினிமா பேராசிரியராகவே அவரை இளைஞர்கள் பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். திரைக்கதையில் எப்படி மாற்றங்களை கொண்டு போகலாம், இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கருத்து கேட்பதற்கு அவரை இளைஞர்கள் ஒரு ஒரு குருவாகவே இன்றைக்கும் கூட கடைசி வரையிலும் கூட அவர்கள் பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகேயன்.